friends, welcome to urad puppies kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் நம்ம வீட்லயே செய்யலாம். இந்த ஜாங்கிரி தான் செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுந்து 150 கிராம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் தேவையான அளவு, 1/2 எலுமிச்சம்பழ சாறு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஜீரோ காய்ச்சிக்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 கம்பி பதம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுன்னா போதும். பாருங்க, போதும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வேணா ரோஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துறேன் இதுக்குள்ளார. இப்போ 4 டிராப் லெமன் ஊற்றிக்கலாம். ஏன்னா பாகு வந்து ரொம்ப கெட்டி ஆகக்கூடாதுன்னு 4 டிராப் மட்டும் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் பச்சரிசி போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு நல்லா நெகு நெகு நெகுன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது, வடை பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ நெகு நெகுன்னு அரைச்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதே மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எங்கிட்ட ஜாங்கிரி துணி இல்லை, அதனால் பாலித்தீன் கவரில் போட்டுக்கலாம். நான் சப்போர்ட்டுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். மாவு போட்டுக்கலாம். ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணலாம். மாவு கவரில் ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் வேணா பிடிச்சிக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி லப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லப்பர் போட்டு ஓரத்தில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வடைச்சட்டி ஹீட் ஆயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ புளிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ரவுண்டு போட்டுக்குங்க. மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போட்டுக்குங்க. அது மேலே பூ பூவாக பூ பூவாக போட்டுக்கலாம். சிம்லியாக தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. எடுத்துட்டு ஜீரோவில் போட்டலாம். ஜீரோ கொஞ்சம் சூடாக இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
மறக்காத ஈரோடு பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.